சாய்ஸ் உங்களிடம் கூட வரவேற்கிறது. ஸோ நீங்கள் பார்க்குற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. ஸோ ஒண்டர்ஃபுல் லெசன். எப்படின்னா இந்த லெசனில் இருக்கிற தகவலே 6 தகவல் தான். ஸோ தாங்கி இருப்புனா என்ன, குறைந்தபட்ச ஆதரவு விலைனா என்ன, 2013 என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க, அதை 2016 தமிழ்நாடு என்ன இது பண்ணாங்க, 2018 ரெண்டு சம்மந்தப்பட்டது வந்திருக்கும், வறுமை சார்ந்ததும் அப்புறம் ஏற்றுமதி விலை கொள்கை 2018 நடந்தது என்ன, அப்புறம் நம்ம 1900 சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளுடைய பரிணாமங்கள் எத்தனை, எந்த அளவுக்கு நம்மளுடைய உணவு வந்து மில்லியன் கணக்கில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்லாம் இருக்கும். பட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐசிடிஎஸோட முக்கிய பங்களிப்பு என்ன, ஐசிடிஎஸ்ஸு எம்ஜிஆர் அவருடைய ஒரு சத்துணவு திட்டம் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கும். ஸோ பார்த்துட்டோம்னா வேலை ஈஸி, ரைட்டாப்பா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பில், ஃபஸ்ட்டு உணவு பாதுகாப்புனா என்ன அப்படின்னா, எல்லா மக்களும் எல்லா நேரங்களிலும் போதுமான பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவுக்கான உடல் சமூக பொருளாதார அணுகுமுறையை கொண்டிருக்கும் போது இதை அதுக்கான உணவு பாதுகாப்புங்கிறது அதுதான். இப்போ கிடைக்கிறதெல்லாம் உணவு இல்லை. இப்போ ஒரு உணவு சாப்பிட்டு குழந்தை வளருது, அந்த குழந்தை வந்து ஆனால் குட்டையாக வளருது, ரத்த சுகையால் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குன்னா அப்போ உணவு சாப்பிட்டுச்சு ஆனால் சத்தான உணவு சாப்பிடலை. அப்போ ஊட்டச்சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம டெய்லியும் சாப்பிட்றோம், அரிசியாக சாப்பிட்டா சுகர் வந்துடும், ரைட்டா? அப்போ அரிசியை கொஞ்சம் குறைச்சி காய்கறி நிறையா சாப்பிடுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போ எல்லா மக்களும் எல்லா நேரங்களிலும் போதுமான பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவுக்கான உடல் சமூக மற்றும் பொருளாதார அணுகுமுறையை கொண்டிருக்கும் போது அவர்களின் உணவு தேவைகளையும் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உணவு விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதில் உணவு பாதுகாப்பு இருக்கிறது. ஸோ ஃபுட் ஆர்கனைசேஷனா 2009 இதை சொல்லியிருக்காங்க, 2009 இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த டைலாக் பார்த்துட்டுமா, 2009. அடுத்தது எம்எஸ் சுவாமிநாதன், உங்களுக்கு தெரியும், சரிவிகித உணவு பாதுகாப்பான குடிநீர். சரிவிகித உணவு, சரிவிகித உணவுனா விட்டமின் இருக்கணும், புரதம் இருக்கணும், கொழுப்பு இருக்கணும், எல்லாமே கலந்தது. சரிவிகிதம், சுத்தமான ஒரு பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல், சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு, ஆரம்ப கல்வி. ஆரம்ப கல்வியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கல்வி வந்து, கல்வி ஆரம்ப கல்வி கொடுக்கலன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிப்போகும். ஆரம்ப கல்வி, இந்த மாதிரி உடல் பொருளாதாரம் மற்றும் சமூக அணுகல் என்பது ஊட்டச்சத்து பாதுகாப்பாகும். இவர் ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காரு, இப்படிலாம் இருக்கணும், இதுதான் ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு, எம்எஸ் சுவாமிநாதன். உணவின் அடிப்படை கூறுகள் மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு. ஊட்டச்சத்து மொத்தம் 3 இருக்கு, கிடைத்தல், அணுகல், உறிஞ்சுதல். கிடைத்தல்னா என்ன, அணுகல்னா என்ன, உறிஞ்சுதல்னா என்ன, இந்த 3 இருக்கு. ஸோ அப்ப கிடைத்தல் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, உணவு கிடைத்தல் என்பது விரும்பிய அளவுகள் உணவு இருப்பு இருக்க வேண்டும். இது புக் பேக்கில் கேட்டிருப்பாங்க, விரும்பிய அளவுகளில் உணவு இருக்க வேண்டும். விரும்பிய அளவில் என்ன இருக்கணும், உணவு இருப்பு இருக்க வேண்டும். இது உள்நாட்டு உற்பத்தி மற்றும் இருப்பு மற்றும் இறக்குமதியில் மாற்றங்கள் பற்றிய ஒரு செயல்பாடாகும். இது கூட தேவை, இந்த வரி தான் முக்கியம். விரும்பிய அளவுகளில் உணவு கிடைக்கணும், அதுக்கு பேர் தான் கிடைத்தல். அடுத்தது அணுகல் அப்படின்னா, உணவுக்கான அணுகல் என்பது முதன்மையாக வாங்கும் திறன் பற்றிய கூற்றாகும். PPP சொல்லுவாங்க, பர்ச்சசிங் பவர் யூனிட், PPP. வாங்கும் திறன் இருக்கணும். அணுகல்னா இப்போ நம்ம போய் ரொம்ப விலை அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு பிரெட் 1000 ரூபானா நம்ம வாங்க முடியாது. இப்போ விலை குறைவாக இருந்தால் தான் வாங்கும் திறன் அதிகரிக்கும். விலை அதிகமாக இருக்கும்போது வாங்கும் திறன் குறையும். வாங்கும் திறன் குறைஞ்சா நாணய மதிப்பு என்னாயிரும், இதாகி போகும். அப்போ இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது, உள்ளாந்து போகும்போது தெரியும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்கும் திறன் பற்றியது அணுகல் அப்படின்னா. உறிஞ்சுதல் அப்படின்னா, உணவினை உறிஞ்சுதல் என்பது உட்கொள்ளும் உணவை உயிரியல் ரீதியாக பயன்படுத்துவதற்கான திறன். உறிஞ்சுதல்னா உயிரியல் ரீதியான பயன்படுத்துவதற்கான திறன். இந்த 3 அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்தது இது தெரிஞ்சுக்கணுமா சார்? நான் தெரிஞ்சுக்கணும், அணுகல், உறிஞ்சுதல், அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே போனோம், ரைட்டு. உணவு தானியங்கள் கிடைத்தல் மற்றும் அணுகல், அதே விஷயம்தான். அந்த கிடைத்தல் மற்றும் அணுகல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா ஒரு திட்டமிட்ட வளர்ச்சியினை பின்பற்ற முடிவு செய்தது. இந்தியா ஒரு திட்டமிட்ட வளர்ச்சியா இருக்கணும்னு சொல்லி முடிவு செய்யறாங்க. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு கதையா வரும், அந்நிய செலவாணியானது இப்படி இருந்துச்சு, சந்தை கொள்முறை இப்படி இருந்துச்சு, இறக்குமதிக்கு அனுமதிக்கவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், விவசாயத்தில் ஆரம்பத்தில் கவனம் செலுத்திய பின்னர் தொழில்மயமாக்கலுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. 5 திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 திட்டம் விவசாயம் தான் இருக்கும், 2 திட்டம் தொழில்மயமாக்கலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ உணவு தானியங்கள் இறக்குமதியை சார்ந்திருக்க தள்ளப்பட்டது. இருப்பினும் ஏன்னா விவசாயத்தை விட தொழில்மயமாக்கலுக்குனால விவசாயம் கொஞ்சம் இதாகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, திறந்த சந்தை கொள்முதல் மற்றும் தானியங்களின் இறக்குமதிக்கு அனுமதிக்கவில்லை. அப்பெல்லாம் கிடையாது, 1991 புதிய பொருளாதார கொள்கை வந்த பின்னாடி தான் எல்லாமே நம்ம திறந்த மார்க்கெட்டே ஓப்பன் ஆச்சு. ஸோ பணக்கார நாடுகளிலிருந்து உணவு தானியங்களை சலுகை விலையில் இந்தியா கோர வேண்டியிருந்தது.
பணக்கார நாடுகள்லேருந்து கொஞ்சம் எனக்கு வேணும் அப்படிங்கிற போது அமெரிக்காலாம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ 1960களின் முற்பகுதியில் அமெரிக்கா தனது பொது சட்டம் 480, அவங்களுடைய சட்டம்படி என்னது 480 அதன்படி திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு உதவிச்சு, அமெரிக்கா வந்து உதவியிருக்கு. எனவே அதாவது அமெரிக்கா எப்படி வந்துனா அதிக மக்கள் தொகை கொண்ட வளர்ந்து வரும் ஒரு நாடு தான் நம்ம நாடு, ரைட்டா? அப்போ என்னன்னா அமெரிக்க நிர்வாகம் மற்றும் போர்டு அறக்கட்டளை, அதான் ரொம்ப முக்கியம். அமெரிக்க நிர்வாகம் மட்டும் இல்லை, போர்டு அறக்கட்டளை இவங்கெல்லாம் சேர்ந்து மனிதநேய அமைப்புகள் உணவு உற்பத்தியை அதிகரிக்க கோதுமை மற்றும் அரிசியின் உயர் ரக HYV சொல்லுவாங்க, ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் அதான் HYV அப்படின்வாங்க. இந்த மாதிரி அரிசி கோதுமையில உயர் ரக விளைச்சல் வகைக்கான திட்டத்தை வகுத்து அறிமுகப்படுத்துறாங்க. இதை நீங்க இந்த விதையை இது பண்ணீங்கன்னா சீக்கிரம் அறுவடை ஆகும், மக்களுக்கு டக்குன்னு உணவு கொடுக்கலாம், காத்திருக்க வேண்டியது அவசியம் இல்லை, டக்கு டக்கு டக்குன்னு அரிசி கோதுமை கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வந்து வகுத்து கொடுக்குறாங்க. இந்த திட்டம் நீர்ப்பாசனம் இருக்கும் இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்கள்ல உறுதி செய்யப்பட்டு அதிக எண்ணிக்கையிலான மாவட்டங்களை இந்த திட்டம் செயல்படுத்துறாங்க. ஸோ நல்ல சக்சஸும் கிடைக்குது. ஸோ அமெரிக்கா நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ரைட்? இப்படிதான் இப்போ பார்த்தீங்கன்னா அணுகல் மற்றும் இப்போ தெரியுதா உங்களுக்கு, அணுகல் மற்றும் கிடைத்தல் எப்படி நமக்கு கிடைச்சிருக்கு, எப்படி நம்ம அணுகிறோம்னு தெரியுதா? ஓகே, பசுமை புரட்சியானது நாட்டில் தோன்றிய உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. நம்ம பசுமை புரட்சி எம் எஸ் சுவாமிநாதன் தான். ரெண்டா உயர் ரக விதைகளான HYV அரிசி கோதுமை போன்ற உணவு தானியங்கள் பயிரிடப்பட்ட பகுதியில் உற்பத்தியாக நல்லா அதிகரிச்சிச்சு. மேலும் முக்கிய தானிய பயிர்களின் விளைச்சலும் அதிகரிச்சது. தானியம் இப்போ மொத்தம் மூணுங்க, அரிசி கோதுமை தெனை அது ஒரு கேட்டகரி, அது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது பால் முட்டை கோழி அது ஒரு கேட்டகரி. மூணாவது எண்ணெய் வித்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த மூணு இன்றைக்கும் எண்ணெய் வித்துக்களில் தன்னிறைவு இந்தியா பெற்றுச்சான்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பால் முட்டை கோதுமை அரிசி எல்லாமே ரைட்டு, எண்ணெய் வித்துக்கள் இன்னும் அண்டை நாடுகளில் நம்ம சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மூணு கேட்டகரி கரெக்டாக இருந்தால் நாடு வந்து ஓகே விவசாயத்தில் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், புரியுது உங்களுக்கு? ஏன்னா வெறும் நீங்கள் அரிசி கோதுமை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, முட்டை கோழி எல்லாமே யோசிக்கணும்ல, எண்ணெய் வித்துக்கள். ஸோ 1950களின் முற்பகுதியில், முதல் 1960னு பார்த்தோம், இப்போ 50களின் முற்பகுதியில் உணவு தானியங்கள் உற்பத்தி பரப்பளவு, இந்த டேட்டா நமக்கு தேவையான தேவையில்லை பட் நான் சொல்லணும் அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன். 98 மில்லியன் ஹெக்டேர்களுக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் தற்போது எவ்வளோ இருக்குன்னா உணவு தானிய சாகுபடியில் 122 மில்லியன் ஹெக்டேராக வளர்ந்து உற்பத்தி 5 மடங்காக அதிகரிச்சிருக்கு. ஸோ 98 மில்லியன்லேருந்து 122 மில்லியனாக அதிகரிச்சிருக்கு, தற்போது என்னது நல்லா அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. பட் வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை, அது சும்மா ஒரு டேட்டா. உணவு தானிய உற்பத்தியில் இந்த வளர்ச்சியானது ஒரு தொகுப்பாக செயல்படுத்தப்பட்ட HYV திட்டத்தால் சாத்தியமானது. அதாவது ஹை ஈல்டு வெரைட்டிஸ் அப்படிங்கிறது, ஹெவி ஈல்டு வெரைட்டிஸ். இந்த திட்டம் ஏற்புடைய தன்னுடைய உரங்கள் அதிக விளைச்சல் தரும் நெல் கோதுமை வகைகளை அறிமுகப்படுத்தியே தவிர மானிய விலையில் ரசாயன உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்தது. இந்த திட்டத்தின் மூலமாக மானிய விலை ரசாயனம் கிடைச்சி, அப்போ அதன் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் அடித்து ஓரளவுக்கு இன்னும் டெவலப் பண்ணோம், அவ்வளோதான். கடன்லாம் வழங்கினா விவசாயிகளுக்கு மலிவான பண்ணை கடன்லாம் வழங்கப்பட்டது. அடுத்து பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, இப்போ எப்படின்னா நான் இருக்கேன் ஒரு விவசாயி இருக்கேன்னா ஒரு குறைந்தபட்ச ஒரு கிலோ நெல்லுக்கு 5 ரூபான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு கிலோ ஒரு 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 படி நெல்லுக்கு 5 ரூபா அப்படின்னு வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட்டு. வெளியே மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு கிடைக்கணும்னா நான் விற்றுக்கலாம். சப்போஸ் கிடைக்கலன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலைக்காக கொடுத்து நான் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா அரசே கொள்முதல் பண்ணுது, அரசே கொள்முதல் பண்ணி தேவையான இருப்பு கிடங்களை வச்சு வருஷமெல்லாம் கொடுக்குது. இப்போ விளைச்சல் வந்து நான் ஒரு 3 மாதம்தான் மொத்தம் விளைக்கிறேன் அரிசியை, அந்த 3 மாதம் கொண்டு போய் நான் அரசாங்கத்தை கொடுக்குறேன், அவங்க 1 வருஷம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கே எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இதான் உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது. ரெண்டா அப்போ பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை பருவகாலத்தின் தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்டு, பருவகாலம் தொடங்குதுன்னா தொடக்கத்திலே அறிவிச்சிருவாங்க இப்படி தான் அப்படின்னு. அதுக்கு ஒரு டீம், அதுக்கு ஒரு ஒரு போர்டு மாதிரி, அதுக்கு ஒரு ஆணையம், ஒரு குழு இருக்கு, நிர்வாகக்குழு மாதிரி அறிவிச்சு அவங்க தான் அந்த முடிவு எடுப்பாங்க. அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை இந்திய உணவுக் கழகம் மூலம் அரசு கொள்முதல் செய்கிறது. அதான் FCI, இந்திய உணவுக் கழகம். இந்திய உணவுக் கழகம் மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கினை அமைத்து அறுவடை காலத்தில் உணவு தானியங்களை பெற்று இருப்பில் வைத்து ஆண்டு முழுவதும் வழங்குகிறது. இதோட வேலை உங்களுக்கு தான், ரைட்? அடுத்தது 2000களின் நடுப்பகுதி, 2000 இயர் வந்து 2000 நடுப்பகுதியில், நடுப்பகுதி ஆகியவற்றின் இடைப்பட்ட காலத்தில் நாட்டில் பால் உற்பத்தி 8 மடங்காச்சு, முட்டை உற்பத்தி 40 மடங்காச்சு. ரெண்டா பால் உற்பத்தி என்னாச்சு, 8 மடங்காகுது, முட்டை உற்பத்தி 40 மடங்காகுது. ஸோ மீன் உற்பத்தி 13 மடங்காக அதிகரித்துள்ளது. இருப்பினும் இந்தியா பருப்பு வயல் மற்றும் எண்ணெய் வித்துக்களை அண்டை நாடுகளை எதிர்பார்த்திருக்கிற மாதிரி இருக்கு. குறைந்தபட்ச ஆதரவலை, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், இது ஏற்கனவே சொன்னேன். ஒரு நிபுணர் குழு அமைச்சு அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அங்கே தான் கொடுக்கணும், இல்லை அரசுக்கிட்ட தான் கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லை. நம்ம விருப்பப்படி வெளியே நல்ல மார்க்கெட் உலகம்னா விற்றுக்கலாம்,
முடியலன்னா இவங்ககிட்ட வந்து கொடுத்து நம்ம குறைந்தபட்சம் அந்த ஆதரவு விலைக்கு கூட நம்ம கொடுத்துடலாம், ரைட்டாப்பா? ஸோ அடுத்தது அதான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் இல்லை, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அந்த விளக்கம் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, விச்சிடக்கூடாது. இதில் இங்கிலீஷில் பார்த்தாலே தமிழில் பார்த்தாலே தெரிஞ்சிடும், குறைந்தபட்சம்னா மினிமம், ஆதரவுனா சப்போர்ட்டு அப்படின்னு தெரிஞ்சிடும். இருந்தாலும் பொது வளங்கள் முறை, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது வளங்கள் முறைன்னு ஒன்று இருக்குது, இலக்கு பொது வளங்கள் முறைன்னு ஒன்று இருக்குது. பொது வளங்கள் முறைங்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இருக்குது. பொது வளங்கள் முறை கூட்டுறவு சொசைட்டி மூலமாக 94% வரைக்கும் நம்ம பொது வளங்கள் முறை தான். பொது விநியோக திட்டம் இருக்குல்ல, ரேஷன் கடை, நமக்கு அரிசி இலவசமாக கொடுக்குறாங்கல்ல, மத்திய அரசு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அரிசிக்கு இவ்வளவு, கோதுமைக்கு இவ்வளவு, திணைக்கு இவ்வளவுன்னு சொல்லி, அரிசிக்கு 3 ரூபா, கோதுமைக்கு 2 ரூபா, திணைக்கு 1 ரூபான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதை தமிழக அரசு என்ன பண்ணுவோம்னா நமக்கு இலவசமாக கொடுக்குறாங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படிங்கிற போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய பொது வளங்கள் முறையை தான் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஆனால் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் இலக்கு பொது வளங்கள் முறை ஒன்று இருக்குது. இலக்கு பொது வளங்கள் முறைனா டார்கெட்டேடு. ஸோ டார்கெட்டேடு பிடிஎஸ் அப்படின்னா குறிப்பிட்ட ஏரியாவில் அவங்களுக்கான அந்த வறுமை, அவங்களுக்கான அந்த குறிப்பிட்ட விஷயத்த டார்கெட் பண்ணி கொடுக்குற மாதிரி மற்ற மாநிலங்களில் சில மாநிலங்களில் இருக்குங்கிறாங்க. நம்ம மாநிலம் பொது வளங்கள் முறை, நம்ம அது பொதுவாக தான், ரைட்? இலக்கு பொது வளங்கள் முறை என்பது பயனாளிகளின் சில அளவுகோலின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு உரிமைகள் வழங்கப்படுகிறது. அடையாளம் காணப்பட்டு இப்போ மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் பொது வளங்கள் முறை மூலம் வழங்கப்படும் பொருளுக்கு மானியம் அளிக்கின்றன. ஓகே, இதெல்லாம் இப்போ பொது வளங்கள் முறைனா என்ன, இலக்கு பொது வளங்கள் முறைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, ரைட்டாப்பா? ஸோ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி அப்போ ஆக்ட், NFSA அப்படின்னு சொல்லுவாங்க. NFSA இந்திய நாடாளுமன்றத்தில் 2013 நிறைவேற்றப்பட்டது. அப்போ என்னன்னா, இங்கே 2013, தமிழ்நாடு வந்து 2016, வேளாண் கொள்கைனா 2018, எப்பயுமே வறுமைனா 2010, இந்த 4 விஷயத்தையும் ஆக வச்சுக்கணும். 2013, 16, 18, 10, ரெண்டா வறுமைன்னு வரும்போது 2010 வரும், வேளாண் கொள்கைன்னு வரும்போது 2018 வரணும். ஸோ இது 13. அப்போ ஃபுட்டு, ஃபுட்டு இப்போ பொதுவாக நம்ம வீட்டில் பொதுவாக அன்றாட சாப்பிட்றது என்ன சாப்பிடுவோம், நம்ம வீட்டில் அன்றாட ஃபுட்டுனா என்ன சாப்பிடுவோம், சாப்பாடு, குழம்பு, சாப்பாடு குழம்பு, இல்லை எக்ஸ்ட்ரா ஒன்று காய் இருக்கும் அல்லது ரசம் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே, காய் கூட விட்டுருங்க, சாப்பாடு, குழம்பு, ரசம், இந்த 3 இருந்தாலே போதும், இந்த 3 இருந்தாலே கரெக்டாக நமக்கு, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தான் 2013, ரைட்டா உங்களுக்கு? அதில் தான் இதை வந்து பண்ணுறாங்க. இந்த சட்டம் வந்து கிராமப்புறங்களில் 75%, நகர்ப்புறங்களில் 50% குடும்பங்களை உள்ளடக்கியதாக இருந்துச்சு. நகர்ப்புறத்தில் 50% எடுத்துக்கிட்டாங்க, கிராமத்தில் 75% எடுத்துக்கிட்டாங்க, ரைட்டா? ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, முன்னுரிமை குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டு எல்லாருக்கும் உதவி பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. அடுத்தது என்ன, மத்திய அரசினால் அரிசிக்கு 3 ரூபா, கோதுமைக்கு 2 ரூபா, திணைக்கு 1 ரூபா, NFSA அவங்க இருக்காங்கல்ல, அதன்படி கீழ் வழங்கப்படுகிற இந்த திட்டத்தின் மூலமாக 2013 படி. அடுத்து தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நவம்பர் 1 நவரசம் சொல்லுவோம்ல, ஃபுட்டுன்னு என்னது, நவரசம் அப்படின்னு வச்சுக்கலாம், நவரசம் 9 வகையான ரசம் இந்த மாதிரி யாவது வச்சுக்காங்க. நவம்பர் 1, 2016, 3 வருஷம் கழிச்சு. ஸோ தமிழ்நாட்டிலையும் துவங்கப்பட்டது. அடுத்து கிராமப்புறங்களில் நுகர்வோர் பொருட்களை வழங்குவதில் 50,000-க்கும் மேற்பட்ட கிராம அளவிலான சங்கங்கள் இருக்கு, கூட்டுறவு சங்கங்கள்னு சொல்லுவாங்க. 94% கூட்டுறவு நிறுவனங்களால் நடத்தப்படுகிறது இந்த பொது விநியோக திட்டம் வந்து. 94% உணவு கொள்முதல் பண்ணுறா இருக்கட்டும், கொடுக்குறா இருக்கட்டும், எல்லாமே 94% பண்ணுறோம். உணவு கொள்முதலுங்கிறது அவங்க தான் ஃபுட் ஆர்கனைசேஷன், இந்த FCI தான், அவங்க வந்து இந்திய உணவுக் கழகம் தான் உணவு கொள்முதல் பண்ணுறது. இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு கூட்டுறவு நிறுவனங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. தாங்கியிருப்பு, பஃபர் ஸ்டாக் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த FCI சொன்ன ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க தான் அரசாங்கத்தால் வாங்குறாங்க, எல்லாத்தையும் வாங்கி வச்சு ஆண்டு முழுதும் கொடுக்குறாங்க, குறைந்தபட்ச ஆதரவு விலையும் தீர்மானிக்கிறாங்க, ரைட்டா? ஓகே. அடுத்து வாங்கும் திறன், PPPP சொல்லுவாங்க, பர்ச்சசிங் பவர் யூனிட், PPPP வாங்க, இந்தியா 3வது இடத்துல இருக்குன்னு சொல்லுவோம், ரைட்டா? இது என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிப்படுத்தப்படும், அதாவது வாங்கும் திறன் என்பது ஒரு அழகு பணம், ஒரு பணம் மூலம் வாங்கக்கூடிய பொருட்கள் அது சேவைகள் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் நாணய மதிப்பு ஆகும். விலை ஏறும்போது வாங்கும் திறன் குறைகிறது, விலை குறையும் போது வாங்கும் திறன் அதிகரிக்கும். விலை குறைஞ்சிருச்சுன்னா, நகை விலை குறைஞ்சிருச்சுன்னா ஓடிப்பி நிறையா வாங்குவோம், அந்த மாதிரி, ரைட்டா? ஃபுட்டை பொறுத்தளவுக்கு வாங்கும் திறனை பாதிக்கும் காரணம், ஏன் வாங்கும் திறன் பாதிக்குது, மக்கள்னால ஏன் போய் எல்லாத்தையும் வாங்க முடியலன்னா, அதிக மக்கள் தொகை. அப்போ இப்போ நான் 100 கிலோ அரிசி வச்சுருக்கேன், மக்கள் தொகை 1000 பேர் இருக்காங்க, அப்போ 100 பேருக்கு தான் நான் கொடுக்க முடியும், மிச்சம் 900 பேர் எங்கே போவாங்க, அப்போ டிமாண்டு, அப்போ விலையை ஏற்றி வைக்கிறேன்,
அப்போ அந்த 100 பேர் தான் வாங்க முடியும், மிச்சம் 900 பேரால் வாங்க முடியல ஒரு ஆளுக்கு 1 கிலோ மணிக்க. ஸோ அப்படின்னு இந்த மாதிரி மக்கள் தொகை பிரச்சனையால வளர்ச்சி விகிதம் 1.7 1000க்கு 1.7 இருக்கு. அதனால வந்து அவங்களால வாங்க முடியாம போகுது. அதனால அளிப்பு தேவைக்கு சமமாக இல்லை. அளிப்பு இப்போ எனக்கு 1000 பேருக்கு தேவை, ஆனால் என்கிட்ட 100 கிலோ தான் இருக்கு. அப்போ அளிப்பு தேவைக்கு சமமாக இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. அத்தியாவசிய பொருளோட விலை வந்து அதிகரிக்கிறது, ஏன்னா டிமாண்ட்னால விலை அதிகரிச்சு. இப்போ வெங்காயம் மாதிரி டிமாண்ட்னா விலை வந்து அதிகரிச்சிடும். அடுத்து பொருள்களின் விலை நாணய மதிப்பை பாதிக்கிறது. ஆமாம் கண்டிப்பாக. எப்படின்னா விலை அதிகரிக்கும் போது வாங்கும் திறன் குறைந்தா இறுதியாக நாணயத்தோட மதிப்பு அதிகரிக்குது. சரி, நாணயத்தோட மதிப்பு குறைகிறது, பணத்தோட வேல்யூ வந்து குறையுது, வாங்கும் திறனே இல்லை, அப்போ பணம்லாம் என்ன இது வேல்யூ குறைஞ்சிருது. ஸோ அதுதான் ரைட்டா. அப்போ விலையை அதிகரிக்க விடக்கூடாது ஒரு கவர்மெண்ட். இதனால தான் விலையில ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. அடுத்து வாங்கும் சக்தி சமநிலை, பர்ச்சசிங் பவர் யூனிட் சொன்ன பிபிபி. இதில் வந்து நம்ம ஒரு 3வது இடத்துல இருக்கோம். ஒரு பொருளின் விலையுடன் சரி செய்யப்பட வேண்டிய தொகையை மதிப்பிடுகிறது. வாங்கும் சக்தி சமநிலையில் இருக்கணுங்கிறாங்க. சமநிலையில் எங்கே இருக்குது? சமீபத்தில் வாங்கும் சக்தி சமநிலையில் அடிப்படை இந்தியா 3வது இடத்தில், பிபிபிபினால 3வது இடத்துல இருக்குது. அதான் பிபிபி ஷார்ட்கட்டு. முதல் இடத்துல யாருன்னா சைனா இருக்குது, 2வது இடத்துல யாருன்னா அமெரிக்கா இருக்கு, 3வது இடத்துல ஸோ நம்ம இந்தியா இருக்கோம். முதல் இடத்துல யாரு? சைனா வாங்கும் சக்தி சமநிலையில. 2வது இடத்துல யாரு? அமெரிக்கா. 3வது இடத்துல யாரு? இந்தியா. 4வது இடம் ஜப்பான். கீழே ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க. இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஆமா, 10% இந்தியர்களுக்கு சொந்தமான வருமானம் மற்றும் சொத்துக்கள் விகிதம் அதிகரித்து வருகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா வறுமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் தான் வசதியா இருக்காங்க, மிச்சவங்கலாம் வறுமையா இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் வறுமைங்கிற ஏற்றத்தாழ்வு இன்னும் இருக்குல்ல. அடுத்து இந்தியாவின் விவசாய கொள்கை. இந்தியாவின் விவசாய கொள்கை 2018 மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. இந்த கொள்கையின் மூலம் கரிமம் மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை நீக்க அரசாங்கம் முடிவு செய்ததாக அர்த்தது. கரிமம் மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை கொஞ்சம் தளர்த்துறாங்க. அதான் 2018 இதான் புதிய விவசாய கொள்கை. ரைட், புதிய விவசாய கொள்கை 2018. அடுத்து வறுமையின் பல பரிணாமத்தின் இயல்பு. வறுமை அப்படிங்கிறது ஒரு ஒற்றை பரிமாணம் அல்ல, பல பரிமாணம். இது க்வெஸ்சன் தான். வறுமை என்பது ஒற்றை பரிமாணம் அல்ல, பல பரிணாமங்களை கொண்ட. ஆமாம், இப்போ எனக்கு வறுமைனா எனக்கான வறுமை இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு காரணம் இருக்குது. எங்கள் அப்பா அம்மா வேலை செய்யாதனால எனக்கு வறுமை, நான் வறுமையில் இருக்கணும். இல்லை எங்கள் அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க, என்னை கைவிடப்பட்டிருப்பாங்க. அல்லது வறுமைனா நான் யாருன்னே தெரியாமல் எங்கேயோ ஒரு இடம் பாவம் வாழ்ந்துட்டுருக்கலாம், ஒரு பாலத்துக்கடியில் குடியிருந்து வாழ்ந்து. ஒவ்வொருத்தருக்கும் வறுமையோட அளவு வேறு. ஒருத்தருக்கு உனக்கு 100 ரூபா கிடைக்கலங்கிற வறுமையாக இருக்கும், 40 ரூபா கிடைக்கலன்னு வறுமையாக இருக்கும், சோறே கிடைக்காம இருக்கும், சோறு கிடைச்சி குழம்பு கிடைக்காம இருக்கும், வறுமை வேறுபடும். கல்வி கிடைக்காம இருக்கும், சுகாதாரம் கிடைக்காம இருக்கும், குடிநீர் கிடைக்காம இருக்கும். ஸோ வறுமைங்கிறது பல பரிணாமங்களை கொண்டது என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. ஸோ பல பரிணாம வறுமை குறியீடு MPI, அதாவது மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பவர்ட்டி. ரைட்டா, மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பவர்ட்டி அப்படிங்கிறது. ஸோ அப்போ என்னன்னா பல பரிணாம வறுமை குறியீடு MPI ஆனது ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆக்ஸ்போர்டு வறுமை மற்றும் மனித மேம்பாட்டு முனைவு ஆகியவற்றால் 2010 தொடங்கப்பட்டது. அப்போ வறுமை ஆளினாலே நீ பெரிய ஆக்ஸ்போர்டில் போய் படிச்சிருக்கணுங்கிற இல்லை, வறுமையை போக்க 10 ரூபா உதவி பண்ணு. 4 பேருக்கு ஒரு 10 ரூபா கொடு, பிஸ்கட் சாப்பிட்டுக்கன்னு 10 ரூபா கொடு, அதே போதும். அவ்வளோதான். ஆக்ஸ்போர்டில் போய் நான் படிச்சுட்டு இருந்தா வறுமை போனோம் அப்படிலாம் கிடையாது. மனதளவில் நீ 10 ரூபா சம்பாரி, இல்லாட்டி 10 ரூபா 4 பேருக்கு கொடு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ ஷார்ட்கட்டுக்காக 2010 பல பரிணாம வறுமை குறியீடு தான். தமிழ்நாட்டில் பல பரிணாம வறுமை குறியீடு அறிக்கை 2018 கடந்த 10 ஆண்டுகளாக 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. உயர், மிதமான, குறைந்த. உயர் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் பாருங்க. உயர் பொதுவாக வறுமையின் 3 பரிணாமங்கள் எப்படி அப்படின்னா சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வறுமை இருக்கும். சுகாதாரம் இல்லாமல் இருக்கும், கல்வி இல்லாமல் இருக்கும், வாழ்க்கை தரம் இல்லாமல் இருக்கும். புரியுது உங்களுக்கு? இதான் 3 பரிணாமம். ரைட்டா. ஸோ மக்கள் தொகையில் உயர் அப்படின்னா 40% அதிகமானவர். மக்கள் தொகையில் உயர் வறுமைனா 40% அதிகமானவர் இருக்காங்க. மிதமான அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஏழை மாவட்டங்கள் 30-40% கிட்ட இருக்காங்க. குறைந்தனா 30%க்கும் கீழே இருக்காங்க. அவ்வளோதான், 3 அளவீடு. 94 பிறகு தமிழ்நாட்டின் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம் வறுமை படிப்படியாக குறைஞ்சிருக்கு. புதிய பொருளாதார கொள்கை எப்போ வந்துச்சு? 1991 என்ன இருக்கு? படிப்படியாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. 2005 பிறகு இந்தியாவில் பல மாநிலங்களை விட வறுமை குறைப்பு தமிழ்நாட்டில் வேகமாக இருக்கு. 2005 அப்புறம் ரொம்ப வேகமாக இருக்கு. 14-17 வரையிலான காலங்களில் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. இப்போ தமிழ்நாடு நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. மற்ற இந்தியாவிற்கே ஒரு ஒழிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போகுது தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல் 5 மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல்லாக துணிக்கடையாக வரும். காஞ்சிப்பட்டு, சென்னை சில்க்ஸ், கோயம்புத்தூர்லனாலும் டிஷர்ட்டு துணி தான்.
கடலூர்னா சர்ச்சு, நாகப்பட்டினம் சர்ச்சு, இப்படியாவும் வச்சுக்காங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ காஞ்சிபுரம் ஃபஸ்ட்டு, இந்த முதல் ஐந்து மாவட்டங்களில், அடுத்து சென்னை காஞ்சிப்பட்டு, சென்னை சில்க்ஸு, கடலூர் ஒரு சர்ச்சு, கோயம்புத்தூர் துணிக்கடை தான், நாகப்பட்டினமும் ஒரு சர்ச் தான், நாகப்பட்டினமும் ஒரு சர்ச் தான். இதுக்கு ஏதோ ஒரு முன்னாடி ஒரு ஷார்ட்கட் போட்டிருந்தேன், ரொம்ப ஒரு ஷார்ட்கட் போட்டிருந்தேன், ஆனால் எனக்கு அது எனக்கு அந்த ஷார்ட்கட் எனக்கே மறந்துடுச்சு, முன்னாடி போட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. ஸோ அதனால் யாவும் தான் நான் சொல்கிறேன் ரைட்டாப்பா. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து தப்பிச்சிருவியா, வறுமையிலேருந்து நீ தப்பிச்சிருவியா? ஸோ தப்பிச்சிருவியான்னா தருமபுரி, அந்த பா அப்படிங்கிறது பெரம்பலூர், அந்த ராங்கிறது ராமநாதபுரம், தப்பிச்சிருவியா வி விருதுநகர் ஆ அரியலூர். வறுமையிலேருந்து நீ தப்பிச்சிருவியா, கடைசி அஞ்சு மாவட்டத்தில் இருந்தே ஆகணும், நீ தப்பிச்சிருவியா, நீ தப்பிச்சிருவியா அப்படிங்கிறது தருமபுரி பெரம்பலூர் ராமநாதபுரம், நீ தப்பிச்சிருவியான்னு எழுதி பாருங்க. தப்பிச்சிருவியா, ஸோ தருமபுரி பெரம்பலூர் ரா ராமநாதபுரம் வி விருதுநகர் ஆ அரியலூர். அரியலூர் நம்ம மறக்க மாட்டோம் கடைசியில் இருக்கிறது, அதனால ரைட்டா. ஸோ ஓரளவுக்கு யாவும் வச்சுக்கலாம் இந்த ஐந்து மாவட்டங்கள். அது துணிக்கடையாக வரும், துணிக்கடையும் சர்ச்சும் வரும், கடலூர் சர்ச்சு, நாகப்பட்டினம் சர்ச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் யாவும் வச்சுக்கலாம் ரைட்டாப்பா. ஸோ மேக்ஸிமம் தென் மாவட்டங்கள் தான் வருது அதிகமாக. அடுத்தது ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலை. ஊட்டச்சத்து சுகாதார நிலைனா கிராமப்புறத்தில் ரைட்டு எல்லா பக்கமும் என்னென்னா, இந்த எடை குறைந்த குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 27% கிராமப்புற பெண்களும், இந்த இரத்த சோகையால் 16% நகர்ப்புற பெண்களும் ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்கள் அல்லது நீண்டகால ஆற்றல் குறைபாடு உள்ளவர்களா கணக்கெடுப்பு மூலமாக தெரிய வருது அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு திட்டம் தேவை, ஊட்டச்சத்து திட்டம் தேவை. இது ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா என்னென்னா கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் ஒரு இரத்த சோகைக்கு ஆளானவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது பழைய டேட்டா. ஊட்டச்சத்தின் குறைபாட்டினால் மற்றொரு குறியீடாக குழந்தைகளிடையே வயது தொடர்பான எடையை விட எடை குறைவாக இருக்காங்க. இந்தியாவில் பொறுத்தளவுக்கு எடை ரொம்ப குறைவாக இருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா, ஊட்டச்சத்து திட்டங்களான ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள், யார் யாருன்னு பார்த்துக்காங்க, மொத்தம் 3 பேர் வருவாங்க. ஊட்டச்சத்து திட்டம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாடு, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சென்டர், ICDS வாங்க, ICDS இன்டகிரேட்டடு சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ், ICDS இவங்க கை கொடுத்துட்டாங்களா. அடுத்து யாரு, மதிய உணவு திட்டம், நம்ம மதிய உணவு திட்டம் ரைட்டா. ஏன்னா மதிய உணவு திட்டம் காமராஜர் ஐயா கொண்டு வந்தது ரைட்டா. சத்துணவு திட்டம் அப்படிங்கிறது MGR ஐயா கொண்டு வந்தது ரைட்டா. அடுத்து குழந்தைகள் சுகாதார திட்டம், ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம். அடுத்து தேசிய கிராமப்புற சுகாதார பணி, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் போன்ற பல திட்டங்கள் கவனம் செலுத்தின. இந்த திட்டங்கள் எல்லாம் ஊட்டச்சத்துக்காக கவனம் செலுத்தி வருது ரைட். ஸோ அப்போ கவனம் செலுத்தி வரும்போது ICDS ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். ICDS மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள புரட்சித்தல MGR சத்துணவு திட்டம் ஆகியவற்றின் செயல்திறன் நாட்டின் மிகச்சிறந்த ஒன்றாக கருதப்படுது. ICDS MGR சத்துணவு திட்டம், ஏன்னா மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்துச்சு MGR சத்துணவு திட்டம் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் அனைத்து 434 குழந்தைகள் மேம்பாட்டு தொகுதிகளில் ரைட்டா இவ்வளவு அங்கன்வாடி மையங்கள் மூலமாக இவ்வளவு உணவுகளை வந்து கொடுக்க இது பண்ணாங்க. ICDS இதுக்கு ஒரு முக்கியமான பங்கும் கூட, அதான் சொன்னேன் அடிக்கடி சொன்னேன், ICDS ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டகிரேட்டடு சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ், இன்டகிரேட்டடு சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ். சத்துணவு திட்டம் குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போராடுவதற்கும், தொடக்கப்பள்ளி சேர்க்கையை அதிகரிப்பதற்கும், இடைநிற்றல் விகிதங்களை குறைப்பதற்கும் நாட்டின் மிகப்பெரிய மதிய உணவு திட்டமாக கருதப்படுகிறது. ஒரு உணவு போடுறதுனால எவ்வளவு பெனிஃபிட்னு பாருங்க. அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம். ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு 12,000 நிதி உதவி முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ முதலமைச்சர் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2011-12 தொடங்கப்பட்டது. இதன் நோக்கம் அனைவருக்கும் உடல்நலம் வழங்கல் நோக்கில் அரசாங்கத்தால் இன்சூரன்ஸ், சீஃப் மினிஸ்டர் கவர்னிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கார்டு தெரியும் உங்களுக்கு, தெரியும். 11-12. அடுத்து தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள், 108 அவசர ஆம்புலன்ஸ். தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டங்கள் இலவசமாக ஆம்புலன்ஸ் சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது, 108. அடுத்து பள்ளி சுகாதார திட்டம், ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம், ஓகே. தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டங்கள், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்க. தமிழ்நாடு சில ஊட்டச்சத்து திட்டங்கள்னா MGR சத்துணவு திட்டம், சாரி ஊட்டச்சத்து உணவு திட்டம், ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம், ICDS. ICDS வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம், பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், மதிய உணவு திட்டம். இவ்வளவு திட்டமும் ஒன்று சேர்ந்துதான் ஊட்டச்சத்தப்போ MGR ஊட்டச்சத்து மட்டும் இல்லை, MGR ஊட்டச்சத்து, மதிய உணவு திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், பிரதம மந்திரி கிராமோதய யோஜனா,
ஐசிடிஎஸ் ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம்னு சொல்லி இவ்வளவு திட்டங்களையும் வச்சுதான் டெவலப் பண்றாங்க. ரைட்டாப்பா? ஓகே, அடுத்தது டேஷ் என்பது விரும்பிய அளவில் உணவு இருப்பது. டேஷ் விரும்பிய அளவு உணவு இருப்புன்னா உணவு கிடைத்தல்னு அர்த்தம். உணவு கிடைத்தல் ஏற்கனவே சொன்னோன்னா உணவு கிடைத்தல்னு அர்த்தம். தாங்கி இருப்பு என்பது உணவு பங்கு மற்றும் தானியங்கள் அதாவது கோதுமை மற்றும் அரிசியை எஃப்சிஐ மூலம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமா நம்ம கொள்முதல் பண்றோம். அடுத்து எது சரியானது அப்படின்னா எல்லாமே சரிதான். ஹச்ஓவினா உங்களுக்கு தெரியும் ஹெவி ஈல்டு வெரைட்டிஸு அதிக விளைச்சல் தருந்தா எம்எஸ்பி குறைந்தபட்ச அறுவலை ரைட்டா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு பிடிஎஸ்ஸு ஸோ பொது விநியோக முறை பொது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அடுத்து எஃப்சிஐ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்லாமே சரிதான். அடுத்து நீட்டிக்கப்பட்ட உதவி பொது சட்டம் 480 அமெரிக்கா தான் கொண்டு வந்துச்சு. அமெரிக்கா தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ரைட்டாப்பா? ரைட். ஓகே, பசுமை புரட்சி தான் நம்ம இந்தியாவில் தோன்றியது. பசுமை புரட்சி உலகளாவிய பொது வளங்கள் முறை ஏற்றுக்கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் நம்ம பொது வளங்கள் முறை ஏற்றுக்கிட்டோம். ஊட்டச்சத்துங்கிறதான் உடல்நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நுகர்வோர் கூட்டுறவு அப்படிங்கிறது தரமான பொருட்களை வழங்கணும். அடுத்து வந்து யாரு பொது விநியோக முறை அப்படிங்கிறது மானிய விகிதங்கள், மானிய விகிதங்கள் மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தான் இந்த பொது விநியோக முறைக்கு இது பண்றாங்க. யூஎன்டிபி அப்படிங்கிறது என்னன்னா ஐக்கிய நாடுகள் சபையோட வளர்ச்சி திட்டம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 தான். கேரளா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி, குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி, அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவெல் தேங்க்யூ. இப்போ 2013 2016 2018 வேளாண் கொள்கை அதுக்கப்புறம் 2010 வறுமை சார்ந்தது. ஸோ இந்த இயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் யாபகம் வச்சிருந்தாலே ரொம்ப ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்று கிடையாது, ரொம்ப ஈஸியான தான். அப்புறம் 11-12 அந்த இன்சூரன்ஸு, இன்சூரன்ஸ்னா 11-12 இந்த மாதிரி. ஸோ மைண்டில் வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி தான். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ.